ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பப்ஜி பையன் சேனல். இன்னைக்கு நம்ம எனிமி கூட கண்ணாமூச்சி விளையாட போறோம். சரி வாங்க காய்ஸ், ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீ அதுக்கப்புறமா இருங்க, நம்ம இங்க ஏறி அப்படிங்க உட்காந்து போ. எங்கடா இருக்கடே? இங்கதான் இருக்கியா? நீ ரிவீவ் பண்ணு. நோ 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 நோ. ஏண்டா ரெண்டு பேரும் ரிவீவ் பண்ணிட்டு ஓடலான்னு பாக்குறீங்களா? ஓடனா மட்டும் உன்ன விட்டுருவோமா? இருடா டே, இப்படியே வரேன். ஏண்டா ரெண்டு பேரும் ரிவீவ் பண்ணி நைஸா தப்பிக்கலாம்னு பாக்கலானுங்க. ஆயிருங்க அப்படியே. ஐயோ தெரியாம கீழ வந்துட்டேனே. பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். இங்கதான் உட்காந்துட்டு போனோம். ஆனா சொல்ல இல்ல, இங்கதான் இருப்பானு. டேய், இன்னும் வரவே இல்ல, அதுக்குள்ள பயிர் பண்ற பாருங்க. டேய், நான் உன ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீ ரிவியூ பண்ணிக்கிட ஒன் டீ மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். பயமுள்ள ரிவியூ பண்ண வேகத்துக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஓடிடணும். இப்படி வந்தீங்க, எப்படி தான் அடிப்பேன்? இப்படிதான் அடிப்பேன். டேய் 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 டேய், அடிக்கடா டேய், சும்மா சொல்லிதான் காமிச்சா. இந்த வாட்டி ரிவியூ பண்ணிட்டு போயிடு, ரிவியூ பண்ணிட்டு ஓடுறீங்க. ஐயோ தோத்துறானே டேய், வராதடா டேய். ஐயோ தோத்துறாங்க, எங்க இருக்கான்? கீழ வந்துட்டான் பாருங்க. ஐயோ ஆள உருவா சாமி மேல வந்துட்டான். எங்கடா இருக்க டேய்? எங்க கீழ வந்துட்டானா? வந்துட்டான் வந்துட்டான். எங்க? ஐயோ வரா பாருங்க, வேகமா கோமா வரங்க, அடிச்சுடும் போலயே. அவளையே ஓட்டாயா? அவ்வளவுதான், இங்கே அமைதியா நின்றுவான். எவட்டா அது உள்ள வருது டேய்? உள்ள வரானா? ஐயோ உள்ளதான் வராங்க. ஏங்க எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ரிவியூ பண்ண வேண்டாம். ஐயோ இங்கேதான் ரிவியூ பண்றானா? இவனை முடிச்சிட வேண்டிதான். இதுக்கப்புறம் இவன் செட் ஆக மாட்டான். நீ போயிட்டு தலைக்குட்டிய, பாய் பாய். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச். எனிமி இன்னும் ஒருத்தவன் இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. என் டீமேட் மார்க் பண்ணிட்டான் பாருங்க. இங்கதான் இங்க இருக்கானா? எங்கடா இருக்கடே? ஒழுங்கா வந்துரு, ஒழுங்கா வந்தனா அப்படியே அடிச்சு ஓட விடுவேன். இல்லன்னு வச்சுக்கா பேனை வச்சு அடிப்பா. ஐயோ ஐயோ பக்கி, ஐயோ இன்னும் கொஞ்சம் இருந்தா நம்மள பக்கி மாட்டி விட்டுருக்குங்க. இந்த பக்கி வச்சு ஓட்டினாலே இதுதான் ப்ராப்ளமே. நம்மள பக்கி மாட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பக்கில இருந்து கீழே இறங்கிட்டேன். ஜோன் வந்துருச்சு. என் செல்ல குட்டி இந்த மரத்துக்கு பின்னி ஒழிஞ்சிக்கிட்டான். நான் நைஸா வந்து அப்படியே பின்னாடி போய் படுக்க போறேன். இருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேக்ல இருக்கிறதெல்லாம் டிராப் பண்ணிட்டோம். என்னென்ன டிராப் பண்ணலாம்? இதை டிராப் பண்ணிட்டோம். ஐயோ பேக்கையே டிராப் பண்ண போகாதா? இருங்க வேற என்ன டிராப் பண்ணலாம்? எல்லாமே தேவைப்படுமே. சரி ஓகே, கண்ணை டிராப் பண்றோம். ஃபியூல் கன் தேவையில்ல. அடுத்து என்ன இருக்கு? வேற என்ன? ஆமோ தேவையில்ல. அதுக்கப்புறம் வேற என்ன? எல்லாம் பேக் இன்னும் ட்ராப் பண்ண முடியல பாருங்க. மெடிக்கிட்டு ட்ராப் பண்ணிடுவோம். ஸ்மோக்கு, ஸ்மோக் தேவைப்படாது தானே? ஸ்மோக்கு ட்ராப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ வராடே செல்ல குட்டி, பேக்கை ட்ராப் பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் நடா இருக்கேன் ஆட்டம். யாயோ வரா வரா வரா. என் செல்ல குட்டி எங்கே இருக்கீங்க? செல்ல குட்டி நம்ம ஃப்ரெண்ட்ல தான் எங்கே படுத்துருக்கோம். நம்ம நைஸாக போகிறோம், சைஸாக பேனை வச்சு மண்டலே அடித்து முடிக்கிறோம். எங்கே இருக்கான் செல்ல குட்டி? எங்கே இருக்கீங்க? செல்ல குட்டி வந்துட்டான் வந்துட்டான். என்ன பண்ணுறீங்க அங்கே? சார் என்ன பண்ணுறீங்க? ஒழிச்சிட்டு இருக்கோம். ஜலக்குட்டிய நீ முன்னாடி போங்க, பின்னாடியே அண்ணன் வரேன். ஸ்டன் எடுத்து போடலாமா? ஸ்டன்னெலாம் எடுத்து போட்டால் கண்டுபிடிச்சிருவான். இருங்க இருங்க, பொறுமையாக இருந்தால் மட்டுமே பேனால் அடிக்க முடியும். அவசரப்பட்டோம், அவ்வளோதான். ஜோன் வேற நைஸாக வந்துகிட்டே இருக்கு. ஜலக்குட்டி போக மாட்டானே? போடாடே, நீ போனாதான் உனக்கு பின்னாடி நான் வர முடியும். போகிறான் போகிறான், நைஸாக போகிறான். ஜோன் வேற வருது. ஜலக்குட்டிய பின்னாடி பாருடே, அண்ணன் வந்துட்டு இருக்கும் பெரிய. கண்ணை வச்சு அடிச்சிடலாமா? வேணாம் வேணாம், அவசரப்படக்கூடாது. இருங்க பேனை வச்சு அடிச்சிடுவோம். பேனை எடுத்துடலாமா? இருடாடே வர. அவ்வளோதான் அவ்வளோதான். சரி ஓகே ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சு. அந்த பில்டிங்கில் எனிமி இருக்கான், ஃப்ரெண்ட்டில் ஃபைட் எடுத்துட்டு இருக்கான். அங்கே பாருங்க, அதுக்குள்ளே நான் கேட்டான். செல்லக்குட்டி இதோ வந்துட்டேன்டா, இனிமே தான்டா இருக்கே ஆட்டமே. மேலே வந்து ரெண்டு பேர் இருக்கானோ, ஒருத்தவன் நாக்கு. என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஐயோ வரண வரண வரண, ஓர 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 ஓர. டேய் நான் இன்னும் உன அடிக்கவே இல்லடா, அதுக்குள்ள ஏன்டா என்ன வேற? இருங்க இருங்க, திரும்ப போவோம். இருடாடே அமைதியா இருக்கணும். அண்ணன் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துருவோம். ஐ இல்லாடே, அதுக்குள்ள ஏன்டா கோவப்படுற? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையடா. எங்க இவன் ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல. இருங்க திரும்பி எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்தாலே வந்துடும் போலயே. ஐயோ திரும்ப வராம இருங்க.
டேய் நான் ஒண்ணுமே பண்ணலடா, இந்த சைடுல வேற எவனா வந்துட்டான், இருங்க ரெண்டு ஃபுட் ஸ்டெப் காட்டுது. நம்மள்ட்ட வேற ஆமாவும் சுத்தமா இல்ல, கன்னு இத்து பண்ண கண்ணா இருக்கு, பிஸ்டல் தான். டேய் இருடா, இவன் வேற ரொம்ப கோக்காரனா இருக்காங்க, ஃப்ரெண்ட் வீட்டுல வேற பாட்டா எளிமையானே தெரியல, அது அப்படியே அமைதியா இருந்துட்டோம். இருங்க திரும்பி போய் எட்டி பார்ப்போம் என்ன பண்றான். ஆ உள்ள போறானா, போ போ உள்ள போனா அவளாண்ட அதோ வந்துடுறேன். ஐயோ நேட தூக்கி போடுறாங்க, இருடி மாப்பிள அதோ வந்துட்டேன், நேடா தூக்கி போடுற நேடைய, நீ எப்படி ரிவ்யூ பண்ணிடுற என்ன பாத்துடுறேன். சாரி என்ன பண்றீங்க, ரிவ்யூ பண்றீங்களா, பண்ணுங்க பண்ணுங்க, இங்கே யார் நிற்கிறான்னு பார்த்தீங்களா, பார்த்துட்டான் இருங்க இப்படியே போயிட்டு ஒரு நாங்கள் வச்சு விட்ருவான், வராடே அவ்வளோதான் வராது. இந்த ஒருத்தம் இருக்கான், இப்போ நம்ம வேலையை காட்டுற வேண்டிதான். எட்ரா ஸ்டன்னை, ஸ்டன்னை எடுத்து சும்மா ஃபன் பண்ணுறோம், உள்ள ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்கான். இருங்க ஸ்டன்னை எடுத்து ஃபன் பண்ணி விட்ருவான், ஸ்டன் எடுத்து அலேக்கா தூக்கி உள்ளே போடுறோம். அப்படி ஸ்டன் ஆகிற நேரத்தில் உள்ளே போகிறோம், எடாடே அங்கே ஃபைட் பண்ணுறீங்களா, இங்கே உட்காந்துருக்கண்டா, சர்ப்ரைஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச், எனிமி வந்து பாத்தீங்கன்னா ரொசாக் மலையில இருக்கானோ, அவனை அங்கேருந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்கானோ, நானும் இப்படி இப்படி போயிட்டு அழைச்ச கட்டிட்டு இருக்கேன், இது நல்லா இருக்கு, இப்படி இப்படி போயிட்டு இருக்கேன், அவனை நான் கரெக்டாக இந்தாண்ட வந்ததுக்கு அப்புறம் ஃபயர் பண்றானோ, என்கிட்ட வெறும் ரெட் டாட் மட்டும் தான் இருக்கு, இல்லைன்னா வச்சிங்களா அவன்ல அங்கேயே வச்சு சாவடிச்சிருப்பேன், நானும் திரும்ப இப்படி இப்படி போயிட்டு இருக்கேன். ஐயோயோ அங்க பாத்தீங்களா ரெட் சோன, இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா நம்மள பஸ்பம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என் செல்லா குட்டியை பாருங்க அங்கேருந்து ஓடியாந்துட்டு இருக்கான், அதான் அண்ணன் அடிக்கிறதுக்கு இன்னா வேகம் வரான். இருடாடே உனக்கு இருக்கடா இன்னைக்கு. அதுக்கப்புறமா நான் பின்னாடி வழியா வரலான்னு வந்தா பின்னாடில இருந்து ஒருத்தன் ஸ்னைப் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவன் அடிச்சது மேல பண்ணல, அடிக்க தெரியாதவன் போல, சில்லற பையன், சரி பரவாயில்ல விடுங்க, ஃப்ரெண்ட்ல வேற இவன் வந்துட்டான், இவனை எப்படியாச்சும் ஒரு நாக்கு வச்சிருவான், அவ்வளவுதான் ஒருத்தன நாக்கு வச்சாச்சு, இப்ப நைசா உள்ள போயிடுவான், இங்க இருந்தா நம்மள முடிச்சு விட்டுருவானோ. டேய் ஒட்டிமேட்ட கூப்பிடுறான், என்னடா நீங்க சரி ஓகே பப்ஜி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரே லைக் மட்டும் போட்டுருங்க இந்த வீடியோக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பப்ஜி காய்ஸ், பாய் பாய் பப்ஜி காய்ஸ்.